ஊரடங்கு நடவடிக்கை நாளுக்கு நாள் கடுமையாக்கப்பட்டு வாகன போக்குவரத்து கட்டுப்படுத்தப்பட்டாலும் பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்துவதில் எண்ணெய் நிறுவனங்கள் தயக்கம் காட்டுவதே இல்லை சர்வதேச சந்தை நிலவரங்களுக்கு ஏற்ப இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலை எண்ணெய் நிறுவனங்கள் நாள்தோறும் மாற்றியமைத்து வருகின்றன ஊரடங்கு காரணமாக பெட்ரோல் டீசலின் தேவை குறைந்ததால் எண்ணெய் நிறுவனங்கள் விலையை குறைக்காமல் இருந்து வந்தன இந்த நிலையில் கடந்த ஏழாம் நாளன்று பெட்ரோல் டீசல் விலை மாற்றியமைக்கப்பட்டது அப்போது முதல் தொடர்ந்து பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்பட்டு வருகிறது இன்று பதினாறாவது நாளாக பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்பட்டுள்ளதால் சென்னையில் பெட்ரோல் விலை இருபத்து ஒன்பது காசுகள் உயர்ந்து ஒரு லிட்டர் பெட்ரோல் எண்பத்தி இரண்டு ரூபாய் ஏழு காசுகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது டீசல் விலை ஐம்பது காசுகள் உயர்ந்து எழுபத்து ஆறு ரூபாய் நாற்பது காசுகளுக்கு விற்பனையாகிறது கடந்த பதினாறு நாட்களில் மட்டும் சென்னையில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு ஏழு ரூபாய் முப்பத்து மூன்று காசுகளும் டீசல் விலை லிட்டருக்கு எட்டு ரூபாய் எட்டு காசுகளும் விலை உயர்த்தப்பட்டுள்ளது இதனால் அத்தியாவசிய பொருட்களின் விலையும் நாளுக்கு நாள் உயர்ந்து வருகின்றன